ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் மைலேஜ் தரக்கூடிய ஒரு 10 பைக்ஸை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா நீ ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கே பெஸ்ட்டு மைலேஜ் பைக் அப்படின்னு, அது போட்ட வந்து 2020 ஸ்டார்டிங், இது ஆல்மோஸ்ட் 2020 முடிஞ்சிருச்சு. அப்போ போட்ட பைக்ஸ்க்கு எல்லாமே ஒரு 2 பைக்ஸ் வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. அது ஏன் டிஸ்கன்யூ பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா, கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான், அது மட்டும் இல்லாமல் தங்க்ஸ் அப் அதெல்லாம் வந்து அமுக்கி விட்டுருங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் நல்லா வீடியோ போடணும், நல்லா குவாலிட்டி கண்டென்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தோண வைக்கிது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ முதலாவதாக வந்து பார்க்க போகிற பைக் வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான பைக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பஜாஜ் பிளாட்டினா ஹச் கியர் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது. எனக்கு சத்தியமாக அந்த பைக் வந்து பிடிக்காது, பஜாஜ் அந்த ஹச் கியர் மட்டும் பிடிக்காது. ஸோ ஏன் பிடிக்காது அப்படின்றது லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ வண்டியோட ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 122 கிலோங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 8.44 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 9.81 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து டிஸ்க் வேரியண்ட்லையும் கிடைக்குது, ட்ரம் வேரியண்ட்லையும் கிடைக்குது. சொல்லுவாங்க 95-85 சொல்லுவாங்க, பட் எல்லாம் வர சிட்டிக்குள்ள 70 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கண்டிப்பா தரும். அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து அதுவும் பஜாஜ் கம்பெனி தாங்க. ஸோ பஜாஜ் தான் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா மைலேஜ் தரக்கூடிய பைக்ஸ்லாம் போடுறாங்க. அது மட்டும் காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால வந்து மக்கள் வந்து அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ பஜாஜ் சிடிகண்டர் தான் பார்க்க போகிறோம். பஜாஜ் சிடிகண்டரில் 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோ பண்ணியிருந்த ஒரு வீடியோ, அதில் வந்து டார்க் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன், ஸோ மன்னிச்சிருங்க, ஓகேவா? ஸோ கேஎஸ் அலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரியண்ட் வந்து இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 102 cc ஏர்க்யூடு ஃபியூல் இன்ஜின் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 7.7 அதாவது 7.79 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 8.34 டார்க் நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10.5 லிட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது இஎஸ் அலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரியண்ட் வந்து ஸோ 115.45 cc ஏர்க்யூல்டு ஃபியூல் இன்ஜின் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பவர் வந்து கூட 8.48 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 9.8 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுலேயும் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10.5 லிட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுக்குமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேஎஸில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வராது, ஓகேவா? ஸோ இஎஸ்ல தான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வரும். ஸோ கேஎஸ்ல செல்ஃப் ஸ்டார்ட் வராதனால ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸோரம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 46,432 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 51,802 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். பட் அதாவது குவாலிட்டி வைஸ் கிடையாது, மைலேஜ் வைஸ் ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வந்து எவ்வளோ மட்டமாக இருக்கும் அப்படின்றது வந்து பஜாஜ் கம்பெனிக்கே வந்து தெரியும், பஜாஜ் பைக் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ போக போக வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உறிஞ்சு வந்துடும். ஸோ பின்னாடிக்கு எல்லாமே பிளாக்காகவே மாறும், நம்ம திருப்பி ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த விதமான குவாலிட்டிலாம் தேவையில்ல, மைலேஜ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜை ப்ரிஃபர் பண்ணி வாங்குற அப்படின்னா பஜாஜ் பைக்கே வாங்கலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டி, செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே காமெண்ட் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற வண்டியோட பேர் வந்து ஹீரோ கிளாமருங்க. ஸோ 2020 ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா, அதான் என்னோடய செகண்ட் வீடியோ. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பேன் பெஸ்ட் மைலேஜ் தரக்கூடிய பைக்ஸ்லாம் அந்தந்த பைக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட் பாருங்களேன், கிளாமர் பைக் பற்றி ஏன் சொல்ல, கிளாமர் பைக் பற்றி ஏன் சொல்ல, கிளாமர் பைக் அல்ல அசால்ட்டாக மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அப்போ தெரியல கிளாமர் பைக்கோட அருமை. ஸோ இப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு, ஏன்னா அந்த பைக் இப்போ தான் வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். ஸோ கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ரிவ்யூவும் வந்து தருவேன், ஓகேவா? ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 124.7 cc ஏர்க்யூடு ஃபியூல் இன்ஜின் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 8.4 பிரேக்காஸ் பவரும், டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 10.6 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர், ஆல்மோஸ்ட் இந்த செக்மெண்ட் கம்ப்யூட்டர் செக்மெண்ட் இருக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாமே 10 லிட்டர் தான் வந்து கொடுப்பாங்க மேக்ஸிமமாகவே வந்து, ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் தான் வந்து ஓரளவு வந்து
லுக்காக இருக்கட்டும், ஸோ அப்போருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே ஒரு ஹீரோ தரப்புலேருந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்க வண்டி அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஸ்ப்ளெண்டரும் இந்த வண்டி தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேறு வந்தால் வண்டி ஹீரோ தரப்புலேருந்து மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா கீழே கவர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிளாமர் பைக்கும் ஸ்ப்ளெண்டர் பைக் தான் வந்து ஹீரோ நிறுவனத்தை தாங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 73,122 ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஒரு நல்ல ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸோ ஒரு நல்ல இன்ஜின் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ 64,000 கிலோமீட்டர் வரையும் ஓடிச்சு அந்த பைக், செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கேன், கம்மியான ப்ரைஸ் தான். பட் நல்ல ஒரு இன்ஜின் அதாவது நல்ல ஒரு இன்ஜின் குவாலிட்டிஸ், நாய்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டக்கு டக்குன்னு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த விதமான நாய்ஸும் கிடையாது. ஸ்ப்ளெண்டரில் கூட அவ்வளோ ஒரு ஓரளவு ஓரளவு ஓட்டுக்கப்புறம் நாய்ஸ் வந்து கேட்குது, பட் இதில் வந்து ஓரளவு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, போன வட்டம் வந்து வீடியோவில் வந்து சேர்க்கலை ஓகேவா. நான் டிஸ்கன்யூ பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பிஎஸ்6 அப்டேட் தராமல், பட் பிஎஸ்6 அப்டேட் தந்தும் ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க கலர் வேரியண்ட்டுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசான பைக் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாலாவதாக பார்க்க போகிற வண்டியோட பேர் வந்து பஜாஜ் பிளாட்டினா 100KS தாங்க. ஸோ பிளாட்டினாலே வந்து மூணு வகை இருக்குது ஓகேவா. ஸோ ஹச் கியர் இருக்குது, 100ES இருக்குது, 100ESில் வந்து செல்ஃபும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளிக் ஷாட் மட்டும் இருக்கா அந்த வண்டி இருக்குது. ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 102cc ஏர் கியூட் ஃபியூயல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 7.9 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 8.3 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ சொன்ன எல்லா வண்டியிலையுமே வந்து ஸ்போர்ட்ஸ் பி கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் பஜாஜ் பிளாட்டினா அந்த ஹச் கியரில் மட்டும் 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் ரொம்ப கம்மியான வண்டி தான், ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் இந்த வண்டி. எனக்கு தெரிஞ்ச ஹச் கியரோட இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக இந்த வண்டி வந்து நான் டிரைவும் பண்ணியிருக்கேன். அந்த ஆவரேஜாக வந்து 60-70 km/L கண்டிப்பாக தரும் ஓகேவா. ஸோ அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற வண்டியோட பேர் வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் தாங்க. ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 109.7cc ஏர் கியூல்ட் ஃபியூயல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பார்க் இக்னிஷன் சொல்லக்கூடிய டிவிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஒரு மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 8.29 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 8.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ 4-speed கியர் பாக்ஸ் தான் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 110 கிலோ தான். ஸோ இதுவும் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கக்கூடிய வண்டி தான். ஸோ இப்போ சொல்லக்கூடிய எந்த வண்டியெல்லாம் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் வண்டியை தான் நான் வந்து அதிகமாகவே வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாட்டினாலாம் அதிகமாக இருக்காது, டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் வந்து அசால்ட்டாகவே வந்து 80 km/L தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஸோ ஓட்டுறவங்களை கேட்டிருக்கும்போது 75 km/L கண்டிப்பாக தருதுங்க, பட் நம்ம ஓட்டுறத பொறுத்து தான் வந்து வண்டி மைலேஜ் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுதான் வந்து பெஸ்ட்டு மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வண்டி தான் அடிச்சுன்னு சொன்னால் டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நல்லா மைலேஜும் தரக்கூடிய ஒரு வண்டி ஓகேவா. ஸோ இப்போ சொல்லக்கூடிய எல்லா வண்டியிலையும் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா 10 வண்டி சொல்கிறேன்ட்டு 5 வண்டி மட்டும் தான் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ லென்த்து ஏற்கனவே வந்து அதிகமாகிடுச்சு நண்பா. ஸோ ஓகேவா, அடுத்த வீடியோ கன்யூ பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொடுக்க சப்போர்ட்டை போடுறது தான் நம்ம அடுத்த வீடியோ கன்யூ பண்ணலாமா வேணாமான்னு இருக்குது அப்படின்னா சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுவேன். ஸோ இப்போ சொன்ன இந்த 5 பைக்கில் வந்து உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னால கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எந்த பைக் வச்சுருந்தீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இப்போ சொன்ன 5 பைக்கை தவிர ஸோ நீங்கள் எந்த பைக் வச்சிருக்கீங்க, அது எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற பைக்கையும் சஜஷனாக நான் எடுத்துக்குவேன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கண்டிப்பாக கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகேவா. ஹாவ் அ குட் டே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.